திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில். நாட்டிலேயே முதல் முறையாக பீகாரில் வெளியானது சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகள். இன்றைய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பொருளாதார சூழல் அறிக்கை வெளியாகும் என நிதிஷ்குமார் தகவல். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர்கள் டெட் ஆசிரியர்கள் சங்கங்கள் அறிவிப்பு. இஸ்ரோவில் சாதனை படைத்த தமிழக விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு விழா. தலா 25,00,000 ரூபாய் ஊக்கத்தொகை அறிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமையை ஏற்படுத்தி கொடுத்த, இனியும் ஏற்படுத்தி கொடுக்க போற அறிவியல் மேதைகளான இந்த 9 பேருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒவ்வொருவருக்கும் தலா 25,00,000 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். பாஜகவுடனான கூட்டணி முடிவு என்பது தொண்டர்களின் முடிவு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதன்முறையாக கருத்து. ஜனதா கட்சியிலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொள்கிறது என்ற முடிவை எடுத்தது. இது பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் எடுத்த முடிவு அல்ல, ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் எடுத்த முடிவு. புதன்கிழமை தொடங்க இருந்த அண்ணாமலையின் 3 கட்ட பாத யாத்திரை ஒத்திவைப்பு. டெல்லி பயணம் மற்றும் அலுவல் காரணமாக வருகிற 6 தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக விளக்கம். பயிற்சி ஆட்டத்தில் நெதர்லாந்தை எதிர்கொள்ளும் இந்திய அணி. இன்று ஒரே நாளில் 3 பயிற்சி ஆட்டங்கள். திண்டுக்கல் அவதா செராமிக்ஸ் இந்தியாவிலேயே முதல் மிகப்பெரிய ஷோரூம் 100,000 சதுரடியில்.